வணக்கம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10 வாசிக்கின்றோம். எங்களது திருச்சபையில் 3 நாட்கள் நடந்த உபவாச கூட்டத்திற்கு ஒரு ஏழை தாய் வந்தார்கள். இதயம் வலிக்கிறது, என்னென்னமோ சொல்கிறாங்க என்று. பரவாயில்லம்மா, நாம் ஜபம் பண்ணுவோம் என்று. 2 நாட்கள் ஒன்று நடைபெறவில்லை. 3வது நாட்கள் பாஸ்டர் பிர.ராஜன் ஜான், தயவு செய்து எல்லாரும் அமைதியாக ஆண்டவரின் திருமுகத்தை உற்று பாருங்கள் என்றார்கள். கொஞ்ச நேரம் கழித்து பலர் சாட்சி கொடுத்தார்கள். அதில் இந்த ஏழை தாய் ஓடி வந்து சொன்னார்கள், ஒரு மின்சாரம் பாய்வது போல் இவ்விடத்திலிருந்து அம்மிடம் பாய்ந்தது. இப்பொழுது எனக்கு இதய வேதனை இல்லை, என் உடம்பு லேசாக மாறிடுச்சு, நான் நல்லா இருக்கேன். அதனால தான் அநேக தடவைகளில் நாம் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டில்லாதபடிக்கு அமைதியாக இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நீர் எதையாகிலும் செய்யுங்கப்பான்னு சொன்னால் அவர் நிச்சயம் செய்வார். அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர், நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அவர் அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற உளமாற வேண்டுதல் செய்கிறேன். இந்த நாள் இனிதாக மாறட்டும். God bless you.